எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ மணி சேவிங்க்காண்டி அந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லலான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. வாங்க டிப் நம்பர் ஒன்னுக்கு போகலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே பட்ஜெட் போடுறோம், ஆனால் பட்ஜெட்டை தாண்டி தான் நமக்கு வந்து செலவு வருது. இதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஆனால் வந்து இதை வந்து எப்படியெல்லாம் ஒரு வேளை நம்ம வந்து இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா மேபி வந்து அதிகமாக செலவு வந்து பட்ஜெட்டை விட அதிகமாக போகிறத விட கொஞ்சம் குறைக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்பளம் வந்து 1ஆம் தேதி வருதுன்னா, இப்போ அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு நாங்கள் இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்தே நாங்கள் வந்து அடுத்த மாதம் என்னென்ன செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிருவோம். முக்கியமாக எந்தெந்த சீட்டு கட்டணும், எங்கெங்கெல்லாம் அமௌண்ட் வந்து கொடுக்கணும், கோல்டு சீட்டு எங்கே கட்டணும், தீபாவளி சீட்டு இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம். அதே மாதிரி சோர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் எழுதிடுவோம். அப்போ வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோன்னா, அது வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குதோ, இப்போ சேலரி வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே கொடுக்கணும்னு அந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ வந்து நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஃபஸ்ட்டுலேருந்து ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து நம்ம வந்து 15ஆம் தேதி டியூ டேட் இருந்தால் கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீக்லேயே நம்ம கொடுத்துட்றோம். அப்போ வந்து 1லேருந்து 7 நாளுக்குள்ளேயே இல்லை 10 நாளைக்குள்ளேயே நம்ம எங்கெங்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய இடம், இப்போ வந்து ஹவுஸ் ரெண்ட்டு, இபி பில்லு, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வீக்லேயே நான் கிராசரியும் வாங்கிடுவேன். கிராசரி வந்து எங்கள் ரெண்டு பேருக்குங்கனால அந்த ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்குவேன். தேவையில்லாமல் அனாவசியமாக வந்து நிறைய பொருட்கள் வாங்கி வீணாக்க வேண்டியது இருக்காது. அதே மாதிரி வந்து என்னென்ன வீட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவேன். இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அது கரெக்டாக 1 மந்த்துக்கு தான் வரும். இப்போ வந்து எமர்ஜென்சியாக தேவைப்படும் அப்பப்போ வந்து பொருள் அதெல்லாம் வந்து அப்பப்போ வாங்கிக்குவோம். மேக்ஸிமம் வந்து ஒரே துறையில் வந்து நாங்கள் வாங்கிடுவோம். அடுத்து வந்து காய்கறிகள் பார்த்திங்கன்னா, காய்கறிகள் வந்து வெங்காயம், பூண்டு, இது அதிக நாள் இருக்கக்கூடியதெல்லாம் நான் கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்குவேன் சீப்பாக இருக்கும்போது. அதே வந்து வீக்லி வந்து காய்கறிகள் மட்டும் சம்டைம்ஸ் எனக்கு வீட்லேருந்து கொடுத்து விடுவாங்க காய்கறிகள்லாம், அதனால வந்து நான் கொஞ்சமாக காய்கறிகள் வாங்கிக்குவேன். 4-5 நாளைக்கு வர்றது மட்டும், எப்படியும் வீக்கெண்டில் வந்து நான்வெஜ் எடுத்து சாப்பிடுவோம். ஸோ அதுக்காண்டி வந்து காய்கறிகள் அதிகமாக வாங்காமல் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் அதுக்காண்டி தனியாக ஒரு பையில் வந்து ஒரு கொஞ்சம் பைசா 100 ரூபா அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். ஸோ வேற எங்கேயும் இருக்க பணத்தை எடுக்காமல் அதுக்குன்னு உள்ள பையில் உள்ள காசை வந்து நான் எடுத்துகிட்டு போய் திருப்பி மீதி இருக்கிறத வந்து அதே பையில் போட்டு வைப்பேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து எனக்கு காய்கறிகள் செலவு வந்து மிச்சமாகுது. ப்ளஸ் வந்து எனக்கு தேங்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து வீட்லேருந்து கொடுத்து விடுவாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. இப்போ நாங்கள் கொஞ்சம் கிராம சைடு இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்குது எங்களுக்கு. அதே நேரம் எங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் அன்னன்னைக்கு கிடைக்கிறது வந்து ஃப்ரெஷ்ஷாக வண்டியில் வர்றதுனால கொஞ்சம் சீப்பாக வாங்க முடியும். ரெண்டு பேருக்குங்கும் போது ஒரு எல்லா காய்கறிகளுமே ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கினாலே எங்களுக்கு ரெண்டு பேருக்கு போதும். அதிகமாக வாங்கி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இப்போ எப்படியும் 2 நேரம் தான் சமைக்க போகிறோம். காலையில் சமைச்சோன்னா அது காலையில் சாப்பிடுவோம், ப்ளஸ் அதே மதியத்துக்கும் வச்சுக்குவோம், நைட்டு மட்டும்தான் வந்து திரும்பி சமைப்போம். ஸோ வந்து அந்த மாதிரி தான். ஸோ அதிகமாக வாங்கி வேஸ்ட் பண்ண மாட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நாங்கள் வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா, இங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு இருக்கிற ஒரே இடம் வந்து எப்போயாவது எக்ஸிபிஷன் போடுவாங்க. 3 வருஷத்தில் இந்த வருஷம்தான் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா நம்ம சினிமா தேட்டருக்கு தான் போயாகணும். வேறு என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி பீச்சு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஸோ வீக்கெண்டில் மட்டும் நம்ம எங்கேயாவது போகணும் அப்படிங்கும் போது சினிமா அந்த மாதிரி எங்கேயாவது போவோம். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே எங்களால் பிளான் பண்ண முடிகிறதுனால மீதி 20 நாள் எங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. எங்களுக்கு வந்து வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு இல்லை வந்து ஒரு படத்துக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி வந்து எங்களுக்கு காசு கொஞ்சம் மிச்சம் பண்ண முடியுது. இதே நீங்கள் டெய்லி வேஜஸ் அந்த மாதிரி தினச்சம்பளம் வாங்குறவங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதே வந்து 10 நாளாக பிரிச்சுக்கோங்க. முதல்ல வந்து அவசியமான செலவுகளுக்கு 10 நாள் வாங்குற சம்பளத்தை வச்சுக்கோங்க. அடுத்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 10 நாள் வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்குன்னு உங்கள் லைஃப்பை வந்து வாழணும் அப்படின்னா நீங்களும் ஏதாவது வந்து கொஞ்சமாவது வெளியில் போய் சுற்றி பார்க்கணும், இல்லை சாப்பிடணும், வெளியில் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். இதே ஒரு படத்துக்கு போகணும், இல்லை ஒரு பார்க்கு, பீச் இந்த மாதிரி போகிறதுக்குன்னு ஒரு 10 நாளுக்கும் உள்ள வர செலவுகளை வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இது வந்து அவங்கவுங்களோட லைஃபு, அவங்கவுங்க சேவிங்ஸு, அவங்கவுங்களோட சேலரியை பொறுத்து நீங்கள் தான் வந்து பிளான் பண்ணணும். ஆனால் எதையுமே வந்து முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணுறதுனால நீங்கள் ஃப்யூச்சர்லேயும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.